நீ இப்போ இருக்கிற உன்னுடைய அந்த சாதாரண வாழ்க்கை உன்னால நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையா மாறிச்சுனா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி நடக்கணும்னா நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவோட செய். உன் வேலை காரியங்களை இயேசு மகிமைப்படுத்தட்டுமே. உன் படிப்பு காரியங்களை இயேசு மகிமைப்படுத்தட்டுமே. உன் குடும்ப காரியங்களை இயேசு மகிமைப்படுத்தட்டுமே. உன் திருமண வாழ்க்கையை இயேசு மகிமைப்படுத்தட்டுமே. உன் இல்லாமையை இருக்கிறதா மாத்தி இயேசு மகிமைப்படுத்தட்டுமே. உன் தனிமையை மாத்தி இயேசு உன்னை மகிமைப்படுத்தட்டுமே. உன் உடைக்கப்பட்ட நிலைமையை இயேசு மாத்தி உன்னை மகிமைப்படுத்தட்டுமே. நீ விட்டதெல்லாம் இயேசு உனக்கு திரும்ப தந்து இயேசு உன்னை மகிமைப்படுத்தட்டுமே. உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டவைகள், உடைக்கப்பட்டவைகள், திருடப்பட்டவைகள் எல்லாம் உங்ககிட்ட திரும்ப கிடைச்சி இயேசு உன்னை மகிமைப்படுத்தட்டுமே. ஒதுக்கப்பட்ட உன்னை, ஒண்ணுமே இல்லாத உன்னை, பெரியவனா பெரியவளா உன்னை மாற்றி இயேசு உன்னை மகிமைப்படுத்தட்டுமே. நீ செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்கள்லையும் நீ இயேசுவை மகிமைப்படுத்தும் போது அதில் நிச்சயமா இயேசப்பா உன்னை மகிமைப்படுத்துவாரு. ஏன்னா இந்த உலகத்துல யார் உன்னை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா நிச்சயமா இயேசப்பா உன்னை நம்புறாரு. யார் உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் உன்னை எப்போ ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. உன் எதிர்காலத்தை குறித்து யார் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் இயேசப்பா உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறாரு. உன் வாழ்க்கைக்கான திட்டம் அவரிடத்துல இருக்குது. உன் எதிர்காலத்துக்கான திட்டம் அவரிடத்துல இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் உனக்கு மறுபடியும் வாய்ப்பு தரமாட்டாங்க. ஆனால் நம்ம இயேசு செல்ல மட்டும்தான். நீ எத்தனை தடவை விழுந்தாலும் சரி, நீ எழுந்தாலும் சரி, மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்து உன்னை அழகு பார்க்குறவர் நம்முடைய இயேசப்பா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இயேசப்பா ஒரு விஷயத்தை உனக்கு தருவேன்னு உன் இருதயத்தில் உனக்கு உணர்த்துனா, இல்லை யார் மூலமாகவோ, இல்லை வசனங்கள் மூலமாகவோ, இல்லை வாக்கு தத்தங்கள் மூலமாகவோ அவர் உன்னை பார்த்து இப்படி வைப்பேன்னு சொல்லிட்டார்னா, அதை முழுமையாக நம்பு, முழுமையாக விசுவாசி. அது நீ கேட்டுக்கொள்ளுகிற ஜபமாக இருந்தாலும் சரிதான், அதை முழுமையாக விசுவாசி, 100% விசுவாசி. ஒருவேளையில் நீ அவர் உனக்கு தருவேன்னு சொன்னவைகள், நீ அவர்கிட்ட கேட்டுக்கொண்டவைகள் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் வாரங்கள் ஆனாலும், கொஞ்சம் மாதங்கள் ஆனாலும், கொஞ்சம் வருடங்கள் ஆனாலும், நீ கேட்டுக்கொண்டவைகள் அவர் உனக்கு தருவேன்னு சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில் அதை பார்க்கவே முடியாட்டியும், அது நிறைவேறாமல் இருந்தாலும் விட்டு கொடுக்காத உன்னை, விட்டு கொடுக்காத உன் விசுவாசத்தை, அவரை முழுமையாக நம்பு. தொடர்ந்து அவரை விசுவாசி. என்ன அவர் உனக்கு தருவேன்னு சொன்னது தான். அவர் வாக்கு மாறாத தெய்வனுங்கிறத மறந்துடாத, வார்த்தை மாறாத ஆண்டவருங்கிறத மறந்துடாத. நம்ம எல்லாருக்குமே அநேக தேவைகள் இருக்குது, அநேக ஆசைகள் இருக்குது, அநேக கனவுகள் இருக்குது. அதுக்காக ரொம்ப நாளாக இயேசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே பார்க்க முடியலை. உன்னால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர், நீ அவர் உனக்கு சொல்லும்போதே, நீ அவர்கிட்ட கேட்கும்போதே உனக்கான அந்த காரியத்தை அவர் ரெடி பண்ண தொடங்கிட்டாரு. உனக்காக அந்த காரியத்தை ஆயத்தம் பண்ண தொடங்கிட்டாரு. அவர் உன் ஜெபத்தை கேட்க மட்டும் செய்யலை, அவர் உனக்காக அதை ஆயத்தமும் பண்ணிட்டாரு. விஷயம் என்னென்னா, நம்ம அவரை தொடர்ந்து நம்புறதில்லை. அதனால்தான் நம்மளால் அந்த அதிசயத்தை, அந்த மிராக்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியலை. கொஞ்ச நாள் ஆனோன்னே சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தை விட்டுடுறோம். சோர்ந்து போகாத, தொடர்ந்து விசுவாசி, தொடர்ந்து நம்பு, இயேசுவை நம்பு. நீ சோர்ந்து போகாமல் அவரை நம்பும்போது உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு வித்தியாசத்தை அவர் காட்டுவார். உன்னால் விட முடியாத அந்த பழக்கத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவார். நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ படிக்கணும்னு நினைக்கிற அந்த படிப்பை உனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வார். உன் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். உன் பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்க வைப்பார். உன் பொருளாதார தேவைகளை மாற்றுவார். உன் பண தேவைகளை மாற்றுவார். உன் குறைவுகளை எல்லாம் அவர் நீக்குவார். அதுக்காக நீ தொடர்ந்து விசுவாசத்தை விடாமல் அவர்கிட்ட ஜெபி, ஜெபம் பண்ணு. எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தொடர்ந்து நம்பு, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து அவரை நம்பு. தாவீது சொல்கிறான், அதிகாலையில் நான் என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் முன்னாடி ஜெபமாட்டு, அவர்கிட்ட ஏறெடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்காக நான் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருப்பேன்ட்டு தாவீது சொல்கிறான்.
அவன் அவனுடைய தேவைகளுக்காக ஜெபம் மட்டும் பண்ணலை, அவன் அந்த அது அவனுக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தான். அது எப்போ கிடைக்கும், நான் வேண்டி கொண்டது எப்போ கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு உனக்குள்ள இருந்துன்னா அவர் மேலே உனக்கு விசுவாசமோ 100% இருக்கும். அதாவது பைபிளில் தாவீதை பார்க்கும்போது அந்த தேசமே கோலியாத்தை பார்த்து பயந்து நடுநடுங்கி போய் நிற்குது. இவன் ஒரு சின்ன பையன், நேர ராஜாட்ட போய் நான் கோலியாத்தை வீழ்த்தி வெச்சி பெறுவேன்ட்டு ராஜாட்ட சொல்கிறான். ஏன்னா அவன் கோலியாத்தை வீழ்த்த போகும்போது ஆண்டவருடைய நாமத்தில் போவான், ஆண்டவருடைய நாமத்தில் போவான். அதாவது அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு போவான், அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் போவான், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் போவான். அவ்வளோ பெரிய கோலியாத்தை வெறும் ஒரு கவுன் ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்துறான். அதில் விஷயம் கல்லோ கூழாங்கல்லோ கவுனோ இல்லை, அவன் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவன் ஆண்டவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பாவை முன்ன வச்சு அவரை விசுவாசிச்சு நீ நடக்கும்போது ஏசப்பா உன்னை மகிமைப்படுத்துவார். நீ ஏசப்பா மேலே உன்னுடைய முழு விசுவாசத்தையும் உன்னுடைய முழு நம்பிக்கையும் வச்சு நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் அவரை முன்னாடி வச்சு எல்லாத்தையும் செய்யும்போது உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா வாய்க்க செய்வார். நீ செய்கிற எல்லா விஷயங்கள்லையும் ஏசப்பா உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது, நிறுத்தவே முடியாது. ஏன்னா நீ நம்புறவர் பெரியவர், நீ விசுவாசிக்கிறவர் பெரியவர். ஒரு போதும் விசுவாசத்தில் சோர்ந்து போகாத, ஒரு போதும் விசுவாசத்தில் விழுந்து போகாத, ஒரு போதும் உன்னை விட்டு கொடுக்காத ஏசப்பாவை நம்பு, முழுமையாக நம்பு. அவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார்.